திண்டுக்கல்லுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசன். அவரால் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரே நன்மை, அம்மா இட்லி சாப்பிட்டார், அம்மா சட்டினி சாப்பிட்டார் என்பதெல்லாம் பொய். நாங்கள் நாட்டுக்கு நாங்கள் பொய்யத்தான் சொன்னோம். சீனிவாசன் சொன்னது மட்டும்தான் இந்த நாட்டுக்கு அவரால் கிடைச்ச நன்மையை தவிர வேற எதுவும் இல்லை. திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் வகையில் சீனிவாசன் 5 ஆண்டுகளா இந்த தொகுதிக்கு இந்த மாவட்டத்துக்கு என்ன நன்மையை செஞ்சாங்கிறத சொன்னால் நானே என்னை திருத்திக்க தயாரா இருக்கேன். உதாரணமா திண்டுக்கல்ல மாநகராட்சின்னு அறிவிச்சாங்க, அதற்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படிங்கறத சீனிவாசன் சொல்வாரா? திண்டுக்கல்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்த்தாங்க, அந்த திட்டப்படி என்னெல்லாம் செஞ்சு தரப்பட்டுச்சு அதை அவர் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? திண்டுக்கல் மக்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பேன்னு சொன்னார், அது தீர்ந்துடுச்சா? அது தீர்த்து வச்சிட்டாரா? திண்டுக்கலை சுற்றிலும் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாரிட்டாரா? இல்லை. நீ போய் பார்த்தா தெரியும், பெரும்பாலான குளங்கள் சாக்கடை நீர் தேங்குகிற குளங்களாகத்தான் இருக்கு. திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பாலம் கட்டுறதுக்கு 7 ஆண்டுகளா என்ற கேள்வி இன்னுக்கு மக்களிடத்தில் இருக்கு, இன்னும் அது ஏன் முடிக்கப்படல? இன்னும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தை கூட புதுப்பிக்கலையே, என்ன காரணம்? 10 ஆண்டுகளுக்கு முன்னால தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக முடிக்கப்படாம இன்னும் கிடப்புல கிடக்க, அதுக்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் திண்டுக்கல் சீனிவாச என்ன பதில் சொல்வாரு? அவர் பெயர்ல இருக்கும் திண்டுக்கலுக்கு ஒரு குன்றுமணி அளவாவது அவர் நன்மை செஞ்சிருக்கிறாரா? நான் இப்போ கேட்ட கேள்வியெல்லாம் திண்டுக்கல் மக்கள் கேட்க வேண்டிய கேட்கக்கூடிய கேள்விகள். தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரப்போற சீனிவாசன் கிட்ட மக்கள் கேட்க போறாங்க இந்த கேள்விகளை. நான் விவசாயினு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுனால விவசாயிகளுக்கு என்ன பயன்? நான் கிராமத்தில் பிறந்தவன் சொல்லிக்கிறதுனால கிராமத்து மக்களுக்கு என்ன பயன்? விவசாயினு சொல்லிக்கிற முதலமைச்சர், கிராமத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, ஏழைகளுக்கு என்ன செஞ்சாரு? அதை சொல்ல வேண்டாமா? நான் சீமான் வீட்டு பிள்ளை இல்ல, சாமானியர் வீட்டு பிள்ளைன்னு சொன்னார் யாரு? நம்முடைய தலைவர் கலைஞர். அவரது ஆட்சியே சாமானியர்களுக்கான ஆட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியே ஏழை எளிய பாட்டாளிகள் பயன்பெறக்கூடிய ஆட்சியாகத்தான் இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையா ஆட்சிக்கு வந்தப்போ முரசொலி பத்திரிகையில தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்றை எழுதி காட்டினார். என்னது? ஏழை குளத்தில் உதித்த ஒரு தமிழன் ஏறுகிறான் அரசு கட்டில், இனி ஏழைக்கு வாழ்வு வந்ததுன்னு கலைஞர் அவர்கள் எழுதினார். ஏழை குளத்தில் உதித்த ஒரு தமிழன் பேரறிஞர் அண்ணா, ஏழை குளத்தில் உதித்த ஒரு தமிழன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவங்க ஆட்சி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை பார்க்கிற ஆட்சியாகத்தான் இருந்துச்சு. குடிசை மாற்று வாரியம் அமைச்சது திமுக, ஆதிதிராவிட வீட்டு வசதி வாரியம் அமைச்சதும் திமுக, தொழுநோயாளிகள் இல்லம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையங்கள் அமைச்சதும் திமுக, ஏழைகளுக்கு கண்ணொளி திட்டம் தொடங்கினதும் திமுக, விதவைகள் மறுவாழ்வுக்கு நிதி வழங்கினதும் திமுக, தரிசு நிலங்களை ஏழைகளுக்கு வழங்கினதும் திமுக, விவசாய தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்க கணபதி ஆப்பிள்ள ஆணையம் அமைச்சது திமுக, நகர்ப்புற தொழிலாளர் ஊதியத்தை நிர்ணயம் செய்ய கார்த்திகேயன் ஆணையம் அமைச்சது திமுக, விவசாய தொழிலாளர்கள் குடியிருந்த மனைகளை அவர்களுக்கே சொந்தமாக்குகிற வகையிலே குடியிருப்பு மனச்சட்டம் கொண்டு வந்தது திமுக, கை ரிக்ஷாவை ஒழிச்சது திமுக, இலவச சைக்கிள் ரிக்ஷா கொடுத்ததும் திமுக, ஊனமுற்றோர மாற்றுத்திறனாளிகள் அழைச்சு அந்த சொல்லுக்கு சட்ட அங்கீகாரம் தந்தது திமுக, ஊனமுற்றோர் நல்வாழ்வு திட்டமும் அவர்களுக்கான தொழிற்சாலை அமைச்சது திமுக, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு கருணை இல்லங்கள் அமைச்சு கொடுத்தவர் தலைவர் கலைஞர். இந்தியாவிலேயே
முதன் முதலா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது திமுக. ஏழை நடுத்தர வகுப்பு மகளிருக்கு இலவச கல்வி வழங்கினதும் திமுக. ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்ததும் திமுக. குடும்பத் தலைவரை இழந்து தவிக்கக்கூடிய மகளிருக்கு உதவி திட்டம் கொண்டு வந்ததும் திமுக. மாணவர்களுக்கு இலவச பேருந்து பஸ் பாஸ் வழங்கியது திமுக. அனைவருக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்கினது திமுக. அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் அமைச்சதும் திமுக. உழவர் சந்தைகள் திறந்ததும் திமுக. சமத்துவபுரங்கள் உருவாக்கினதும் திமுக. இப்படி இன்று முழுக்க நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சாதனைகள், அவ்வளவு திட்டங்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்தில். அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியா, தமிழக ஆட்சியை வடிவமைச்சு கொடுத்தவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் கழக ஆட்சிய, கலைஞருடைய ஆட்சிய இந்தியாவின் பெரிய மனிதர்கள் எல்லாருமே பாராட்டி போற்றினாங்க. பெயர்லேயே கருணையும் நிதியும் கொண்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்று பாராட்டி போற்றினார் யாரு? ஆச்சாரியா வினோபா. வலிமையும் தகுதியுடைய கலைஞர் கருணாநிதியின் கரங்களில் தமிழ்நாடு ஒப்படைக்கப்பட்ட காரணத்தால் தான் அனைத்து தரப்பினரும் உயர்வடைந்து வருகிறார்கள் சொன்னது யாரு? பாபு ஜெகஜீவன்ராம் பாராட்டி பேசினார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆண்டவனே மகிழ்ச்சி அடைகிறான்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பாராட்டினார். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் ஆகியோர் கொள்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திமுக ஆட்சி செயல்பட்டு வருதுன்னு முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் அவர்கள் பாராட்டினார். வள்ளுவர் நெறியும் அண்ணா நெறியும் கொண்ட புதிய புறநானூற்று படைக்கும் புலவர்னு கலைஞரை போற்றினார் தவத்திரு குன்றக்குடியடிகளார். இப்படி இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவர்கள் முதல் ஆன்மீக பெரியவர்கள் வர பாராட்டின் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பாராட்டப்பட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆட்சி இருக்கு, அது அதிமுக ஆட்சி. எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. இந்த ஆட்சிகளை எந்த தரப்பு மக்களாவது நன்மை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இல்ல. அனைத்து தரப்பு மக்களையும் துன்பத்தில் துடிக்க விட்டாட்சி தான் இந்த அதிமுக ஆட்சி. ஏழைகளுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? ஒடுக்கப்பட்டவருக்கு இவங்க செஞ்ச நன்மை என்ன? இந்த கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது. இவங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு வேண்டுமானால் பட்டியல் போடலாம். மத்திய பாஜக அரசுக்கு பாதம் தாங்கி தமிழ்நாட்டோட எந்தெந்த உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்தாங்க, தாரை வார்த்தாங்க வேண்டுமானால் அந்த பட்டியலை போடலாம். நீர்த்தேர்வு ஒன்னும் போதாதான் எடப்பாடி ஆட்சியோட கையாளாக சொல்றதுக்கு? ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீர்த்துவதற்கு எதிராக விலக்கு கேட்டு தீர்மானம் போட்டு அனுப்பினோம். அதற்கு ஒப்புதல் வாங்கி தர பழனிசாமி அரசால் முடிஞ்சதா? இல்ல. பழனிசாமி முதலமைச்சரா வந்தது முதல் நீட் கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அவரால் எதுவும் செய்ய முடியல. இந்த நீட் தேர்வை தமிழ்நாடு மட்டும்தான் எதுக்குதுன்னு அவரே சொல்றாரு. இல்ல, காங்கிரஸ் கட்சியால கூடிய ஏழு மாநில முதலமைச்சர்கள் இந்த கொரோனா காலத்தில் நீட் தேர்வு தேவையான உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அப்போதாவது அவர்களோடு சேர்ந்து வழக்கு போட்டாரா பழனிசாமி? தமிழ்நாடு எதுக்குதுன்னா, தமிழகம் கல்வியால விழிப்புணர்ச்சி பெற்ற மாநிலம், அதனால எதுக்குது? இன்றைக்கு பஞ்சாப் மாநிலம் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடுது, என்ன காரணம்? பஞ்சாப் விவசாயிகள் விழிப்புணர்ச்சி பெற்றவங்க, அதனால் எதிர்க்கிறாங்க. பழனிசாமி தன்னை மாதிரி தரையில் ஊர்ந்து போக சொல்கிறாரா? கல்வியில மேன்மையடைஞ்ச மாநிலம் தமிழகம் காரணத்தினால எதிர்க்கிறோம், இது கூட பழனிசாமிக்கு புரியல. மருத்துவ படிப்பு மற்றும் முதுநிலை படிப்புல மாநிலங்களிலிருந்து அகில இந்திய தொகுப்புக்கு வழங்கப்படக்கூடிய இடங்கள்ல பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு முற்றிலுமா மறுக்கப்பட்டிருச்சு. அதை வாங்கி தர்றதுல எடப்பாடி பழனிசாமி அரசு காட்டிய முனைப்பு என்ன? உச்ச நீதிமன்றத்திற்கு நாம போனாங்கிற காரணத்தினால அவங்களும் உப்புக்கு வழக்கு போட்டாங்க. ஆனால் மத்திய அரசு நடத்தின ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஆண்டு இடஒதுக்கீடு தேவைன்னு எடப்பாடி அரசு வாதாடல. இந்த ஆண்டு தர முடியாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொன்னப்போ
அதையும் எடப்பாடி அரசு எதுக்கல, அமைதியா இருந்தாங்க. இப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் இழைச்ச அரசு தான் இந்த எடப்பாடி அரசு. சில நாட்களுக்கு முன்னால ஒரு செய்தி வெளியாச்சு, பட்டியலின மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகைய மத்திய அரசு ரத்து செஞ்சிருச்சு. சுமார் 60 லட்சம் மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உதவித்தொகையை நிறுத்துறங்கிறது அவங்கள படிக்க வராத உனக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்றதுக்கு சமம். அதை இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு கண்டிச்சுதான் மத்திய அரசால புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரப்பட்டுச்சு. அது புதிய கல்விக் கொள்கை அல்ல, பழைய கொள்கைய புதியதுன்னு போய் சொல்றாங்க. அது கல்விக் கொள்கையே இல்லை, காவிக் கொள்கை. 3, 5, 8, 10, 12 எல்லா வகுப்புலையும் பொது தேர்வு வைக்கிறதுனால குறைந்தபட்ச கல்வி தகுதியை கூட ஏழை மாணவர்கள் பெறுவதற்கு தடை ஏற்படுத்த பார்க்கிறாங்க.